மிக்ஜாம் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முடங்கியிருக்கிறது. தாம்பரம் அருகே வெள்ளத்தில் குடியிருப்புகள் மிதக்கின்றன. இடுப்பளவு தண்ணீரில் குடியிருப்புகள் மூழ்கியிருக்கின்றன. ஆலப்பாக்கம் ஏரியிலிருந்து முதலைகள் வெளியேறுவதன் காரணமாக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு மழை நீரின் தாக்கம் அப்படின்றது இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? அதான் மிக்ஜாம் புயல் வந்து கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் தாம்பரம் புறநகர் பகுதியில் கடுமையான சூறாவளி காற்றுடன் கனமழை தற்போது பெய்ந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவு அதிக அளவு கனமழை தொடர்ந்து பெய்து வந்தது. இந்த நிலையில்தான் இப்போதும் தொடர்ந்து கனமழை கொட்டித்திருக்கிறது. குறிப்பாக வண்டலூர் அடுத்த நெடுங்குன்றம் ஊராட்சி புது பகுதியில் இடுப்பு அளவு வந்து தண்ணீர் வந்து அந்த பகுதியில் குடியிருப்பை சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு வந்து கடல் போல் காட்சி அளிக்கிறது. மேலும் இதே போல் வந்து அதனை அடுத்து அந்த தண்ணீர் வந்து அகமத்தன் பகுதி, மப்பேடு பகுதி உள்ளிட்ட அந்த பகுதிகளை குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வருகிறது. அதே போல வந்து இந்த ஆலப்பாக்கம் இந்த நெடுங்குன்றம் பகுதிகளில் ஏற்கனவே முதலைகள் அங்கு தென்படும். இப்போ அந்த முதலைகள் கனமழை காரணமாக சாலையில் வந்து நடந்து செல்லும் காட்சியை வந்து இரவில் அப்பகுதியில் வாகனத்தில் சென்ற காரில் சென்ற ஒருவர் அதனை பதிவு செய்து வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்த்தவுடன் அப்பகுதிகளில் முதலை நடமாட்டத்தால் மக்களிடையே சிறிதளவு அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஜெய்சங்கர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே உள்ள ஏரிகள் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் நிரம்பி அது பாய்வதன் காரணமாக இது போன்ற அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கிறதா? முதலைகள் வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்கள் இந்த அதாவது செங்கல் காஞ்சி ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் வந்து முழு அளவுக்கு அதிக ஏரிகள் கொண்ட மாவட்டம். இங்கு இந்த கனமழையில முழுமையாக வந்து பெரும்பான்மையான 90% ஏரிகள் நிறைந்து தண்ணீர் உபரி நீர் வருகிறது. ஆனால் அந்த முதலைகள் வருவதற்கான காரணம் அதன் காரணம் அல்ல. இங்க வண்டலூர் உயிரியல் பூங்கா உள்ளது. அந்த உயிரியல் பூங்காவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முதலைகளை பராமரிப்பதில் வந்து கொஞ்சம் அலட்சியம் காரணமாக அங்கு வந்து திறந்த வெளியில் அந்த முதலைகளை வந்து பராமரித்து வந்தனர். அதனால் அங்குள்ள முதலைகள் குட்டி முதலைகளை வந்து காகங்கள் தூக்கி சென்று அருகில் உள்ள நீர்நிலைகள் நெடுங்குன்றம் ஏரி மற்றும் ஆலப்பாக்கம் குளங்களில் வந்து அது விட்டு செல்வது. இதனால் அந்த முதலைகள் வந்து அதிக அந்த ஆலப்பாக்கம் மற்றும் நெடுங்குன்றம் ஏரி இந்த பகுதிகளில் வந்து முதலைகள் வளர்ந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் அந்த பகுதியில் தந்தது. இது சம்பந்தமாக வனத்துறை வந்து ஒரு 8க்கும் மேற்பட்ட முதலைகளை பிடித்துள்ளார்கள். அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு காலை கடிப்பது, வீட்டுக்குள் புகுவது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துள்ளது. ஆனால் இப்போது வந்து இந்த அந்த முதலைகள் வந்து மக்கள் கண்களுக்கு தென்படும், திடீரென தண்ணீர் மறந்துவிட்டோம். ஆனால் மழை காரணமாக அதிக தண்ணீர் உள்ளதால் அதுக்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு காலையில் நடந்து சென்றதுதான் அங்குள்ளவர்கள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.